தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தோறும் மகும் குப்பை, மக்காத குப்பைகள் தனித்தனியே சேகரிக்கப்படுகின்றன. வீடுகளிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் மக்கும் குப்பைகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உரக்குழிகளில் போட்டு மக்க வைக்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மூலக்கரை உட்பட 11 கிராமங்களில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உரக்கிடங்கில் மக்கும் குப்பைகளுடன் மண்புழுக்கள் போடப்படுகின்றன. பின்னர் அங்கு சர்க்கரை கரைசலை ஊற்றி வைக்கின்றனர். சுமார் ஒரு மாதத்தில் இந்த குப்பைகள் அனைத்தும் நல்ல இயற்கை உரமாக மாறி வருகிறது. இந்த உரம் விவசாயத்திற்கு ஏற்றது என்பதால் விவசாயிகளுக்கும் வீடுகளில் பூச்செடி மற்றும் காய்கறி தோட்டங்கள் வைத்திருக்கும் பொதுமக்களும் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் ஊராட்சிக்கு நல்ல வருமானம் கிடைப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் நாகராஜன் தெரிவித்தார். 11 ஊராட்சிகள நல்ல முறையாக இந்த மண்புழு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை சுற்றியுள்ள விவசாயிகள் இந்த மண்புழு உரத்தினை பெற்று சென்று பயிரிழந்து வருகிறார்கள். மேலும் மீதியுள்ள ஊராட்சிகளும் விரைவில் வந்து இந்த மண்புழு உரத்தினை தயார் செய்து மண்புழு உரத்தினை உருவாக்கி அத்தனை ஊராட்சிகளில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகைக்காக ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தினால் தங்கள் பகுதி தூய்மையாக இருப்பதுடன் விவசாயத்திற்கு பயன்படும் நல்ல உரம் கிடைப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண்மணி தெரிவித்தார். என்னுடைய வீட்டு தோட்டத்துல வந்து முதல்ல வந்து யூரியா பொட்டாஸ் போட்டு நாங்க விளைவிச்சு பார்த்தோம், அது சரியா வரல. இப்போ வந்து மண்புழு உரம் பஞ்சாயத்துல விற்பனை பண்றாங்க, அதை வாங்கி நாங்க போட்டு பார்த்து பயனடைஞ்சிருக்கோம். பூக்கெல்லாம் அதிகமா பூக்கு, இதெல்லாம் நல்ல மகசூல் கிடைக்கி. வீட்டு தோட்டத்துல வந்து இது அதிகமா நாங்க பயன்படுத்துவோம். நிறைய பேருக்கு நாங்க இதே மாதிரி சொல்லி அவங்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க சார். குப்பையை உரமாக்கும் திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் அனைத்து கிராமங்களிலும் இதை செயல்படுத்த உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதிகை செய்திகளுக்காக லக்ஷ்மணன், தூத்துக்குடி.